நாம் பாவம் செய்வதற்கு எது காரணம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் ஏன் அசுத்தமானது ஏன் களிம்பு இருக்குது ஏன் கீழ்த்தரமா இருக்கு அப்ப உடம்புக்கு உடம்பு செய்த குற்றத்துக்கு உயிருக்கு உயிருக்கு மாசு வந்ததா உயிர் உயிர் காரணம் உயிர் வந்த பாவம் செய்ததுக்கு உயிர் காரணமா உடம்பு காரணமா உடம்பு தான் காரணம் அப்ப தனி உடம்புக்கு என்ன பேரு பேணம் தனி உயிர் இயங்க முடியாது அப்ப இந்த உடம்புக்கு வந்த கேடு இயற்கை அப்ப இந்த உடம்புக்கு ஏன் இந்த கேடு வந்தது இந்த கேடு பற்றி அறிவது கேடு பற்றி அறிவது அதான் அறிவு அதை பற்றி அறியாவிட்டால் அறியாமை ஏன் கேடு வந்தது இந்த கேடு ஏன் வந்தது ஏன் கேடு என்பது நமக்குள்ள குற்றம் இந்த குற்றம் ஏன் வந்தது என்று அறிகின்ற அறிவு சிறப்பறிவு அது ஞானிகள் ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லை சொல்லி கொடுக்க வேண்டும் சொல்லி கொடுத்தால் வருமோ சொன்னால் வரும் ஆனால் என்ன செய்ய வேண்டும் குற்றம் மற்றவனுடைய திருவடியை பூஜை செய்ய வேண்டும் எந்த குற்றம் உலகத்தில் ஏற்படுகின்ற குற்றம் பேராசியால் வருகின்றோம் காமத்தால் வரும் குற்றம் லோபித்தனத்தால் வருகின்றோம் யானந்த கிருபத்தால் வரும் குற்றம் அதே மாதிரி குற்றம் அந்த அந்த அது போன்ற குற்றங்கள் எல்லாம் அறிந்தவன் அதை அறிந்து அதை நீக்கினவன் யார் என்றால் அவர்தான் ஞானிகள் அவருடைய திருவடியை பூஜை செய்தால் எது குற்றம் எது குற்றமில்லையோ உணரப்படும் இப்போ ஞானிகளுக்கு தெரிய திருவடியை பூஜை செய்தால் உயிருக்கு வர குற்றமா உடம்புக்கு வர குற்றமா தெரியும் அப்போ உடம்பு செய்த பாவம் உயிரை மாசுபடுத்தும் இந்த உடம்பை விட்டு உயிர் போகும்போது பெரும் பாவசுமையோடு போகும் வெளியே பாவசுமை மிகுதி இருந்தால் என்னாகும் ஒரு கொடுமையான குடும்பத்தில் பொல்லாத வறுமை தொடுநோய் உள்ள குடும்பத்தில் பிறப்பான் புண்ணியம் மிகுந்த புண்ணியம் இந்த உடம்பு தாங்கி புண்ணியம் செய்திருந்தால் இந்த ஆன்மா பிரியும் போது உயர்ந்த பண்புள்ள குடும்பத்தில் சான்றோர்கள் குடும்பத்தில் பிறப்பான் சான்றோர் தாய் சான்றோருடைய குடும்பத்தில் பிறப்பான் சான்றோர்கள் தாய் தந்தையாக இருப்பார் ஆக உடம்பு தாங்கி செய்யக்கூடிய நீ இந்த உடம்புக்கு என்ன குற்றம் எந்த செய்கையால் குற்றம் வரும் எந்த செய்கையால் இந்த உடம்புக்கு நன்மை வரும் உடம்பு செய்த உடம்பு செய்யக்கூடிய நன்மைகள் உயிருக்கு ஆக்கம் தரும் தனி உயிர் போய் அன்னதானம் செய்ய முடியாது தனி உயிர் போய் பூஜை செய்ய முடியாது அப்போ தனி உயிர் போய் உயிர் போய் ஒரு ஒருவனுக்கு அன்னதானம் செய்ய முடியாது உடம்பும் போய் செய்ய முடியாது உடம்பு எங்காவது போனால் என்ன ஆகும் பிணம் வந்துகிட்டு இருக்கு பிசாசு வந்துடுன்னு சொல்லிடுவான் அப்போ உடம்பு உயிர் சேர்ந்து தான் செய்ய வேண்டும் இந்த உடம்பு உயிர் கொடுத்த கடவுளுக்கு எதுக்கு கொடுத்துருக்கான்னு நற்காரியம் செய்து விடு நல்ல காரியம் செய்யி நற்காரியம் செய்ய செய்ய தர்ம தானம் செய்யவும் தர்மம் செய்யவும் தினம் பூஜை செய்தால் உடம்பு தாங்கி நீ செய்யக்கூடிய புண்ணியமும் பூஜையும் உயிருக்கு ஆக்கம் தரும் உயிருக்கு ஆக்கம் திட்டால் அப்போ உயிர் எப்படி இருக்குன்னு நான் அறிவாக இருக்கு அறிவு அப்போ அந்த அறிவு உயிர் அறிவாக இருக்கு அறிவு தான் உயிர் தான் அறிவு இப்போ நம்ம நமக்கும் உயிர் அறிவா இருந்தாலும் இருட்டில் கிடக்கிறோம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க